ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை அருகே வீட்டில் மருத்துவம் பார்த்து வந்த போலி பெண் மருத்துவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மோட்டூர் பகுதியைச் சேர்ந்த வள்ளி 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு வீட்டில் ஆங்கில மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மருத்துவம் மற்றும் ஊடகத்துறை இணை இயக்குநர் விஜயா முரளி தலைமையிலான மருத்துவக்குழு அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டது. அப்போது வள்ளியிடம் நடத்திய விசாரணையில் உரிய மருத்துவம் படிக்காமல் சிகிச்சை அளித்து வந்தது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அப்பகுதியை சீல் வைத்து அவரை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் 6,31,00,000 ரூபாய் உதவித்தொகையை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட 80 பேருக்கு தலா 2,50,000 ரூபாய் திருமண உதவித்தொகை வழங்கினார். அதேபோன்று பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் 789 பேருக்கு 4.5 கோடி ரூபாய் கல்வி உதவித்தொகையை வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.